எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு எஸ்கே சினி அப்டேட் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரக்டர் கௌதமேனன் இயக்கத்தில் நம்ம சியான் விக்ரம் அவர்கள் நடித்து இப்போதைக்கு ரிலீஸ்க்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்க அதாவது ரிலீஸ்க்கு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்க துருவ நட்சத்திரம் கிட்டத்தட்ட ஆறு ஏழு வருஷம் ஆகுது இந்த படம் ரிலீஸ் ஆகாமல் இன்னமும் கிடப்பில் இருக்குது எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்றது அவங்களுக்கே தெரியாது போல இருக்கேன் படம் வெளியே வராது அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை அதுக்கடுத்து எல்லா பிரச்சனையும் பேசி முடித்து சியான் விக்ரமியுமே கன்ஃபர்மைஸ் பண்ணி படத்தோடைய படப்பிடிப்பை ஒட்டு மொத்தமாக முடித்து படம் ரிலீஸ்க்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு ஆனால் படம் தான் தேட்ருக்கு வர மாட்டேங்குது ஏகப்பட்ட சட்ட சிக்கல் அதில் மாட்டிக்கிட்டு முட்டி மோதிக்கிட்டு இருக்காங்க எப்படின்னா இந்த படத்தை தேட்ருக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கடைசி வரைக்கும் வருமான்னு தெரியல ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் சரி இந்த திரு நட்சத்திரம் படத்தை பற்றி இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு தகவல் மார்ச் இருபத்தி எட்டு கொண்டு வர மாதிரி ஒரு பேனில் இருக்காங்க ரெண்டு ஒரு நாளில் அஃபிஷியலாக அனவுன்ஸ்மெண்ட் வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் அதை நம்ம சொல்லியிருந்தோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புறேன் அதுக்கடுத்து அதுவுமே இல்லை கண்டிப்பாக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இப்போது அஃபிஷியலாக ஒரு அப்டேட் வந்த மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் ஏப்ரல் பதினொன்று இந்த படம் தியேட்டருக்கு வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு அஃபிஷியல் அப்டேட் கேரளா டிஸ்ட்ரிபியூட்டர் தரப்பில் இருந்து வந்திருக்கேன் ஆனால் நீங்கள் அதை நல்லா நோட் பண்ணிங்கன்னா அந்த போஸ்டருமே நீங்கள் நிறைய பேர் சென்ட் பண்ணி பாருங்கள் ப்ரோ ஏப்ரல் பதினொன்று வரப்போகுது ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க ஆனால் அதுக்கப்புறமா விசாரிச்சா தான் தெரியுது அது அஃபிஷியலே கிடையாது அது வந்து ஒரு ஃபேன் மேடாமா யாரோ ஒரு ஃபேன் ஒருத்தரை அதை எடிட் பண்ணி ஷேர் பண்ணியிருக்காப்பில் இவ்வளோ வேலை பண்ணவர் மண்டையில் இருக்கிற கொண்டையை மறந்துட்டார் போல இருக்குது ஏன்னா துரு நட்சத்திரம் படத்தோடைய போஸ்டர் டிசைனர் ஆரம்பத்தில் வேறு ஒருத்தர் இப்போ வேறு ஒருத்தர் இப்போ படத்தோடைய டைட்டில் லோகோ கூட அவங்க சேஞ்ச் பண்ணிட்டாங்க அதாவது ஃபாண்ட்டை கூட சேஞ்ச் பண்ணிட்டாங்க நம்ம தலைவன் என்ன தான் எடிட் பண்ணாலும் இது வரைக்கும் மலையாள போஸ்டர் வரலை அப்படின்றதுனால பழைய டிசைன் லோகோ இருக்கு பாத்தீங்களா அதையே தூக்கி வச்சுருக்காப்பில் இவ்வளோ வேலை பண்ணணுன்னு மண்டையில் இருக்கிற கொண்டையம் மறந்துட்டேன்டாடா அப்படின்ற மாதிரி இருக்கேன் அது வந்து அஃபீஷியல் போஸ்டரே கிடையாது அது வந்து ஒரு ஃபேன் ஃபேன்மேடு தான் யாரும் ஏப்ரல் பதினொன்று இந்த படம் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்காதீங்க ஆயிரத்தி ஒராவது வடியாக இந்த உருட்டு வந்திருக்கு இன்னும் எத்தனை உருட்டு வரப்போகுதுன்னு தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னை பொறுத்த வரைக்கும் கடைசி வரைக்கும் இந்த படம் தேட்டருக்கு வர்றது அப்படின்றது சாத்தியமே கிடையாது மேபி இதனால் ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் உள்ளே பூந்து நான் எல்லா பிரச்சனையும் நான் எடுத்துக்கிறேன் படத்தை ரிலீஸ் பண்ண விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னா ஒத்துக்கிட்டா உண்டே தவிர மற்றபடி இந்த படம் வெளிவரதுக்கு சுத்தமாக வாய்ப்புகளே கிடையாது நினச்சிருந்தால் நம்ம சியான் விக்ரமே உள்ளே வந்து அந்த பிரச்சனையை முடித்து தேட்டருக்கு கொண்டு வந்திருக்கலாம் ஆனால் அவர் அதில் தலையிடவே மாட்டுங்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன தான் ஆகுது அப்படின்னு சொல்லிவிட்டு